Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல YouTube videos upload பண்ணும்போது thumbnail எப்படி create பண்றது, நம்ம சேனலுக்கு logo எப்படி create பண்றதுங்கறத தான் பார்க்க போறோம். நீங்க வந்து நியூ யூடியூபரா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும். நீங்க இந்த வீடியோவை skip பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை subscribe பண்ணாம இருந்தா subscribe பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இப்போ நான் வந்து thumbnail create பண்றது, சேனல் logo create பண்றது ரெண்டுக்குமே வந்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ண போறேன். Canva ங்கற அப்ளிகேஷன். இது நாம Google Play Store ல இருந்து ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் வந்து நமக்கு நிறைய ப்ரீ டிஃபைன்ட் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. நம்ம இந்த டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிட்டால் ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்கும். இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, ஃபேஸ்புக் அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஹெட்டிங்ஸ் டைட்டில்ஸ் இருக்கும். நம்ம வந்து யூடியூப் தம்ப்நெயில் சூஸ் பண்ணிக்கலாம். யூடியூப் தம்ப்நெயில் சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் தம்ப்நெயிலுக்குள்ளே நமக்கு இங்கேயும் நிறைய டாபிக்ஸ் இருக்கும். நீங்கள் குக்கிங் வீடியோ போடுறீங்களா, இல்லை இது கிராஃப்ட் வீடியோ போடுறீங்களா, இல்லை நீங்கள் டியூட்டோரியல் வீடியோ போடுறீங்களா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இப்போது நான் ஒரு டெம்ப்ளேட்டை நான் சூஸ் பண்ணுறேன். இது வந்து கிராஃப்ட் வீடியோவுக்கு இந்த டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை நாம் வந்து நமக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதில் இருக்கிற டெக்ஸ்ட்டே வேணும்னா இது அப்படியே வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதை மேலே செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து இருக்கிற டெக்ஸ்ட்டை நான் வந்து மாற்ற போகிறேன். இப்போ நான் அதை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணி அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை டிலீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை அடிச்சுக்கலாம். அப்புறம் இந்த டெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அலைன்மெண்ட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை சென்டரில் இல்லை ரைட் சைடில் எந்த இடத்துல நம்ம வைக்கணுமோ அந்த இடத்துல நம்ம அலைன் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம சைஸு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டு ஃபாண்ட்டு எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற இமேஜஸ் நீங்கள் இதே வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம இமேஜஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு பதிலாக இந்த இமேஜுக்கு பதிலாக டெக்ஸ்ட்டு இல்லை வேறு ஏதாவது இமேஜஸ் அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வீடியோ என்ன வீடியோ போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை வந்து இந்த டெம்ப்ளேட்டை மாற்றி நம்ம பேக்ரவுண்ட் கலர் எல்லாமே நம்ம எடிட் பண்ணிக்க முடியும். மாற்றிட்டு நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணுறதுக்கு இந்த மேலே இருக்கிற இந்த டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிற டெம்ப்ளேட் வந்து நம்மளோட கேலரியில் சேவ் ஆயிரும். இப்போ இந்த வீடியோ க்ரியேட் பண்ணும்போது நம்ம இந்த தம்ப்நெயிலை வந்து செலக்ட் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க, சிம்பிளாக நம்ம வந்து தம்ப்நெயில் நம்மளோட வீடியோவுக்கு க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் நம்மளோட சேனலுக்கு லோகோ க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா எகெயின் நம்ம அந்த ஆப்குள்ளே போயிட்டு டிசைன்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த டைட்டில்ஸ் வரும். என்ன பர்பஸ்க்கு நம்ம க்ரியேட் பண்ணணும்னு அதில் வந்து லோகோ சூஸ் பண்ணிக்கலாம். லோகோ சூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுலேயும் நமக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இதில் ஒரே ஒரு இதுதான் நம்ம கீழே வந்து உங்களுக்கு கார்னரில் ஃப்ரீன்னு இருக்கும், அந்த டெம்ப்ளேட்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா நமக்கு பின்னாடி வாட்டர்மார்க் இமேஜஸ் இருக்கும், கேன் வாங்குகிற நேம் இருக்கும். ஸோ நம்ம டெம்ப்ளேட்ஸ் சூஸ் பண்ணும்போது கீழே ஃப்ரீன்னு இருக்கிற டெம்ப்ளேட்ஸை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸே நமக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அந்த ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லோகோக்கும் அதே மாதிரி தான், நம்ம ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட சேனல் நேம் அதனோட டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி நம்ம அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அந்த டெம்ப்ளேட்ஸை அந்த மேலே இருக்க அந்த டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு அந்த டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு கேலரியில் சேவ் ஆயிரும். இதை வந்து நம்ம நம்ம சேனலுக்குள்ளே யூடியூப் சேனலுக்குள்ளே போயிட்டு கஸ்டமைசேஷனில் போயிட்டு நீங்கள் பிராண்டிங்கில் உங்களோட சேனல் லோகோவை செட் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க, சிம்பிளாக நம்ம சேனல் லோகோவும் வீடியோஸு க்ரியேட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் தம்ப்நெயில்ஸும் நம்ம இந்த அப்ளிகேஷனில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த அப்ளிகேஷனை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.